குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூனு சீரகம், சீரகம் அரை ஸ்பூன், எண்ணெயும் சும்மா பால் ஸ்பூன் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் 2 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டால் வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் வதக்கும் வதக்கும். மீனுக்கும் சொல்லி தனியாக வடகம் வைப்பாங்க, அந்த வடகம் கொஞ்சமாக போட்டுப்போம். மீன் குழம்புக்கு இந்த வடகம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இதோட 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா இது திக்னஸ் காண்டி சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுதான் இதோட சேர்த்து வளர்க்கப்படுறேன். இது ஏன் போடணும்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு 10 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கேன், 1 நிமிஷம் போட்டிருக்கேன். இது வந்து அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்னஸ் காண்டி. இது கூட 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், தேவையான அளவு கல் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். தூள் குழம்பு 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டு வரதுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மஞ்சள்தூள் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு உப்பு தேவையான அளவு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அந்த வெங்காயமும் தக்காளியும், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு புளியை ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி வந்து எலுமிச்சை மிளகாய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு பாதியாக வரும்போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு பாதியாக சுண்டிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். என்ன மீன் கேட்டிங்கன்னா சங்கரா மீன். குழம்புக்குன்னு தனியாக சங்கரா மீன், எந்த மீன் வேணாலும் போட்டுக்கோங்க, குழம்பு மீன் மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க. நான் வீட்டில் சங்கரா மீன் போடுறேன். எல்லாமே ஃபஸ்ட்டே கிளறிக்கணும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் கிண்டோம்னா மீன்லாம் உடஞ்சிரும். நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டோடனே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சி போயிடும். இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீன் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் போட்டாச்சுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான காரசாரமான மீன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்க, உடையாம அப்படியே அழகாக வந்துருக்குது. இது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.